وجاءت سكرة الموت بالحق سكرة الموت அந்த இருக்கமான நேரம், அந்த கடினமான நேரம், அந்த மறுமையின் அடையாளங்களை உள்ளடக்கிய அந்த நேரம், பில் ஹக், அது நடந்தே தீரும், அது வந்தே தீரும். ذلك ما كنت منه تحيد اي تهرب. எதை விட்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ, எது உங்களை வந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களை பாதுகாக்கிறீர்களோ, ஓடுகிறீர்களோ, அதை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். எப்படி நோய் வந்தால் மருத்துவமனையை நோக்கி ஓடுகிறோமோ, பசி வந்தால் உணவை நோக்கி ஓடுகிறோமோ, அது போன்று இந்த நிலைமை வந்தால் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள். ஐனல் மஃபர், எங்கே ஓடி மறைய முடியும், எங்கே ஓடி எம்மை மறைத்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள முடியும், எந்த மருத்துவர் எம்மை நோயை அந்த நோயை குணப்படுத்த நினைத்தாலும் முடியுமா? உறுதியானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் நிலையாக இருப்பவர்களே, அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலையாக இருக்காதவர்களே, பாவம் செய்பவர்களே, நன்மை செய்பவர்களே என யாரையும் அது விட்டு வைக்காது. எந்த மருத்துவரும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல. அந்த தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், கல்லா இதா பலகத்தி தராக்கி வக்கீல மன் ராக், தொண்டை குழியை உயிர் அடைக்கும் பொழுது அந்த மனிதன் கேட்பான், வக்கீல மன் ராக். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ராக் மையர் கபுரூஹி, என் ரூஹை யார் எடுத்து செல்வது வானத்தில், ஒன்று மலாயிக்கத்துர் ரஹ்மாவா அல்லது மலாயிக்கத்துல் அதாபா. கதாதா ரஹிமஹுல்லா சொன்னார்கள், ராக் எனக்கு ஓதி பார்ப்பவர், எனக்கு மருத்துவம் செய்பவர், இந்த நிலையில் யார் என்று கேட்பான். வக்கீல மன் ராக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக், குர்ஆன் சொல்கிறது அவன் அறிந்து கொள்வான், இது யாரும் குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல, எந்த மருத்துவரும் இந்த நோயை குணப்படுத்தி விட முடியாது. வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபதி ஸாக்கு பிஸாக், அவனுடைய கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும். இலா ரப்பிக யௌமைதில் மஸாக், அவன் அல்லாஹ்விடத்திலே அழைத்து செல்லப்பட இருக்கிறான், ரப்பிடத்திலே மீட்டப்பட இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சான்று கூறுகிறான். அதற்கு பிறகு என்ன? தவணை வந்துவிடும். ஆம், அந்த தவணை வந்துவிடும். மருத்துவர் நினைப்பார் இந்த நோயை இப்படி குணப்படுத்த முடியும் என்று, ஆனால் முடியாது, அது வேற தவணை. இவர் ஒரு தவணையை நிர்ணயிப்பார், அல்லாஹ் ஒரு தவணையை நிர்ணயித்திருப்பான். அந்த தவணை வந்தால் ஒரு நிமிடம் பிற்படுத்தவும் படாது, ஒரு நிமிடம் முற்படுத்தவும் படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபின்னஹு முலாகீக்கும் தும்ம துரதுன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா. எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ, அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். அதற்கு பிறகு எந்த மறைவான ஞானங்கள் வெளிப்படையானவை யாரிடத்திலே இருந்ததோ, அந்த ரப்பிடத்திலே நீங்கள் ஓட்டிச் செல்லப்படுவீர்கள், அழைத்துச் செல்லப்படுவீர்கள். அவன் உங்களுக்கு அறிவிப்பான் நீங்கள் செய்த அமல்களை. ஐனமா தகூனு யுதரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, பலமான இரும்பு கோட்டைகளை கட்டிக்கொண்டு நீங்கள் உள்ளே இருந்தாலும் அங்கும் உங்களை இந்த மரணம் சந்திக்க வரும். சுப்ஹானல்லாஹ், மரணத்துடைய நிலைமை. மருத்துவர்கள் எம்மை சுற்றி, உறவுகள் எம்மை சுற்றி, ஒரு முஃமினாக இருந்தால், ஒரு முஸ்லீமாக இருந்தால், ரப்பை தெரிந்தவனாக இருந்தால், மார்க்கத்தை தெரிந்தவனாக இருந்தால், ஒரு வார்த்தையை சொல்ல முற்படுவான். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ்.
அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறானோ அவர்களுக்கு இளோ இலகுவாக இருக்கும். அல்லாஹ் யாருக்கு அருள் செய்யவில்லையோ அவர்களுக்கு அந்த உதடுகள் மலைகளை விட கனமாகிவிடும். முடியாது, அசைக்க முடியாது, அவன் நினைப்பதை கூற முடியாது. அங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் சொல்லலாம், இவர் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்ல முற்படுகிறார் ஆனால் முடியவில்லை என்று. சிலர் சொல்லலாம், இவர் ஏதோ இடத்திலே பேச நினைக்கிறார் ஆனால் முடியவில்லை என்று. சிலர் சொல்லலாம், இவர் இதை பற்றிய மடத்திலே கூறியே ஆக வேண்டும், ஏன் கூறாமல் இருக்கிறார் என்று. அதை எல்லாவற்றையும் கேட்பான், அங்கே பேசக்கூடிய அனைத்தும் அவனுடைய செவிக்கு விழும். பிள்ளை அழைப்பார் என் தந்தையே, மனைவி அழைப்பார் என் கணவனே, பெற்றோர்கள் அழைப்பார்கள், உறவுகள் அழைப்பார்கள், எங்களை விட்டு பிரிந்து விடாதீர்கள், எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேவை, நீங்கள் இல்லாத வாழ்வை நாங்கள் எண்ணி பார்க்க முடியாது என்று கதறுவார்கள். அந்த நிலைமை வரும், அவனால் அவனுடைய நாவுகளை அழைக்க முடியாது. அவன் உள்ளம் எண்ணும், பேச நினைக்கும், என் மனைவியே, என்னுடைய பெற்றோர்களே, உறவுகளே, இதோ இந்த வீடு உங்களுக்காக நான் அமைத்தது, என்னுடைய வாழ்க்கை உங்களுக்காக நான் செலவழித்தது, என்னுடைய செல்வம் அனைத்தும் உங்களுக்காக நான் விட்டு செல்வது, என்னை பாதுகாப்பதற்கு ஏதாவது உதவியை செய்யுங்கள் என்று உள்ளம் கேட்க நினைக்கும் ஆனால் முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும், அந்த உயிர் அந்த தொண்டை குழியை அடைத்து விட்டால், ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கலாம், உங்களை விட நான் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பேன், என் கட்டளையால் என்னுடைய மலக்குகள் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பார்கள், உங்களால் அவர்களை பார்க்க முடியாது. நீங்கள் இவருக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்து அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தால், அல்லாஹ் எடுக்கிறான் இந்த உயிரை, மீண்டும் இந்த உயிரை இந்த உடலில் செலுத்தி பாருங்கள், தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன்,